சாதியின் அகாடமி அன்பு வணக்கங்கள். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரபு கவிதைகள் எழுதக்கூடிய அந்த கவிஞர்கள் இருக்காங்களே, அவங்கள பற்றிய அவங்களுடைய ஆசிரியர் குறிப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். முடியரசன் அவர்களை பற்றிய குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு. முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைராசு. இவர் வாழ்ந்த காலகட்டம் எது அப்படின்னா, அக்டோபர் மாதம் 1920 1998 வரைக்கும் அவர் வாழ்ந்த காலமாக இருக்கிறது. அடுத்து அவர் பிறந்த ஊர் எது அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளம். அவருடைய பெற்றோர்கள் சுப்பராயலு, தாய் சீதாலட்சுமி. இவருடைய பணி, அவர் எங்கே பணியாற்றி இருக்கிறார் அப்படின்னா, தமிழ் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார். எங்கே அப்படின்னா, காரைக்குடியில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலை பள்ளியில் பணியாற்றி இருக்கிறார். சரியா? இவர் படைப்புகள், அவருடைய படைப்புகள் நூல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவர் என்னென்ன நூல்கள் படைத்திருக்கிறார், இதெல்லாம் நமக்கு வினாக்களாக வரலாம். அதனால் அவருடைய படைப்புகள் இங்கே பட்டியலாக கொடுக்கப்பட்டிருக்கு. முடியரசனுடைய கவிதைகள், இளம் பெருவெழுதி, தாய் வழி காப்போம், எப்படி வளரும் தமிழ், தமிழ் இலக்கணம், தமிழ் முழக்கம், மனிதனை தேடுகிறேன், இதெல்லாம் அவருடைய படைப்புகள். சரியா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இங்கே வரக்கூடிய தமிழ், சரியா, தாய் வழி, தமிழ், தமிழ் இலக்கணம், இது எல்லாத்தையும் ஒரு செட் ஆஃப் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அதை தொகுத்து வச்சுட்டிங்கன்னா படிக்கிறது எளிமையாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து, மனிதனை தேடுகிறேன், சீர்திருத்த செம்மல் வயசு சண்முகனார், நெஞ்சு பொறுக்கவில்லையே அன்புள்ள இளவரசனுக்கு, இப்படியும் படிச்சுக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அவருடைய படைப்புகள் எதெல்லாம் கவிதை நூல்கள், எதெல்லாம் அவருடைய கட்டுரை எழுதியிருக்கிறார், எதெல்லாம் நாவல் எழுதியிருக்கிறார், யாரை பற்றி எழுதியிருக்கார், அப்படியே பிரித்து பிரித்து கூட நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். அடுத்து, வீரகாவியம், நெஞ்சில் பூத்தவை, புதியதொரு விதி செய்வோம், பாடும் குயில், ஞாயிறும் திங்களும், மனிதரை கண்டுகொண்டேன், ஊன்றுகோல், காவிய பாவை, அன்புள்ள பாண்டியனுக்கு, பூங்கொடி, கவியரங்கில் முடியரசன், வள்ளுவர் கோட்டம், பாடும் குயில், பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம். சரியா? பாட்டு பறவையினுடைய வாழ்க்கை பயணம், எக்கோவின் காதல், இது எல்லாமே அவருடைய படைப்புகளில் இருக்கக்கூடியவை. இதெல்லாம் அவர் படைத்தவை. இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது, நம்ம ஒன்று, இதில் இருக்கக்கூடிய அந்த படைப்புகளினுடைய தலைப்புகள் இருக்கு இல்லையா, அதை எது கூடியாவது கனெக்ட் பண்ணி வச்சுட்டு படிக்கணும், இல்லை அதில் இருக்கக்கூடிய தொடர்பு படுத்தி எந்த வார்த்தைகளெல்லாம் அடுத்தடுத்து வச்சு படிக்க முடியுமோ அப்படிங்கிற அந்த ஷார்ட்கட்டில் படிச்சிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து, விருதுகள், அவர் பெற்ற விருதுகள் எதெல்லாம் அப்படிங்கிறது, இது எல்லாமே ஒவ்வொரு வரியும் நமக்கு வினாக்களாக வரலாம். சரியா? முடியரசன் கவிதைகளை சாகித்ய அகாடமி நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டார்கள். சரி, இவருடைய கவிதைகளுக்கு சாகித்ய அகாடமி அவர் பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், அந்த நிறுவனம், அதாவது சாகித்ய அகாடமி வழங்கக்கூடிய அந்த இடம் என்ன செய்திருக்காங்க, அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அவருடைய நூல்களை இந்தி மற்றும் ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். அழகின் சிரிப்பு கவிதை இவருக்கு முதல் பரிசை பெற்று தந்தது. என்ன, எந்த இடத்துல அப்படின்னா, முத்தமிழ் மாநாடு நடந்த கோயம்புத்தூரில் இவருக்கு அந்த பரிசு வழங்கப்பட்டது. அதனுடைய ஆண்டு என்ன அப்படின்னா 1950. அதாவது, அழகின் சிரிப்பு கவிதை முதல் பரிசு பெற்றிருக்கிறது எங்கே அப்படின்னா, முத்தமிழ் மாநாடு நடந்த கோயம்புத்தூரில். எந்த ஆண்டு அப்படின்னா 1950. இப்போ இந்த வருஷங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இதை வரிசைப்படி தான் கொடுத்துருக்கு. முதல்ல 1950 என்னது, 1966 என்னது அப்படின்னு வரிசையாக தான் கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் அந்த வருஷங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய விருதுகளுடைய பெயரும் அந்த நூல்களும் என்னென்ன விருதுகள் கிடைத்திருக்கின்றன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எளிமையாக இருக்கும். பேரறிஞர் அண்ணாவால் திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. யாரால? அண்ணாவால் திராவிட நாட்டினுடைய வானம்பாடி என்று சொல்லப்பட்டவர் யார் அப்படின்னா, முடியரசன். அப்படி சொல்லப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1957. பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் இருக்காங்க இல்லையா, அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருக்கிறார். எந்த ஆண்டு அப்படின்னா 1966. அடுத்து, முடியரசன் இயற்றிய நூலுக்கு தமிழக அரசு 1966 பரிசு வழங்கியது. தமிழ்நாடு அரசு வீர காவியம் என்ற நூலுக்காக 1973 பரிசு வழங்கியது. தமிழ்நாடு அரசு எதெல்லாம் கொடுத்தது, சாகித்ய அகாடமி எந்த விருது பெற்றிருக்கிறார், தனி மனிதர்கள் எந்தெல்லாம் பட்டம் கொடுத்துருக்கிறார்கள், விருது கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு பிரித்து கூட நம்ம படிக்கலாம். மாநில நல்லாசிரியர் விருது கவிஞர் முடியரசுக்கு 1974 பெற்றார். குன்றக்குடி அடிகளார் சங்க புலவர் என்ற பட்டத்தையும் கொடுத்திருக்கிறார். கவியரசு என்ற பட்டத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அடுத்து, சங்க புலவர் அப்படிங்கிற பட்டத்தை 1974 கொடுத்திருக்கிறார். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணரால் பெங்களூரில் நடைபெற்ற உலக தமிழ் கழகம் என்னும் மாநாட்டில் பாவரசர் என்ற பட்டம் பெற்றிருக்கிறார். அவருடைய சிறப்பு பெயர்கள் அப்படிங்கிற தனியாக பிரித்து கூட படிக்கலாம். சரியா? அந்த பாவரசர் பட்டம் எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னா 1979. சேலத்தில் நடைபெற்ற தமிழக புலவர் குழு பதக்க விழாவில் தமிழ் சான்றோர் விருது 1983
வழங்கப்பட்டது. அதாவது சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் தமிழக புலவர் குழு பதக்க விழா நடைபெற்றது. அந்த விழாவில் தமிழ் சான்றோர் அப்படிங்கிற விருது 1983 முடியரசனுக்கு வழங்கப்பட்டது. பாவேந்தர் விருது 1987 கலைஞர் விருது 1988 வழங்கப்பட்டது. அதுபோல் முத்தையாவின் அரசர் அவர்கள் நினைவு பரிசாக 1993 அவருக்கு விருது வழங்கப்பட்டது. அடுத்து கலைமாமணி விருது 1998 வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அவர்கள் பெற்ற விருதுகளும் பரிசுகளும் ஆகும். அடுத்து கவிஞர் முடியரசன் பற்றி கலைஞர்கள் கவிஞர்கள் அவர்கள் சூட்டிய அவருக்கு அடைமொழி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சிறப்பு அவருடைய புகழை பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அடைமொழி வாக்கியங்கள் இதெல்லாம் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாட்டினுடைய வானம்பாடி கவிஞர் என்று கூறியிருக்கின்றார். யார? முடியரசன் அவர்களை. தந்தை பெரியார் அவர்கள் கவிஞர் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டே முடியரசன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள். யாரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா முடியரசனை பற்றி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் கவிஞர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது யாரை பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு? முடியரசனை பற்றி. அவரை பார்த்து அவரை அவர் வாழ்ந்த முறை, அவருடைய அரபி அறம் சார்ந்த அந்த வாழ்வியல், அவருடைய எழுத்து நடை இதெல்லாம் இதற்கெல்லாம் சான்று. இப்படித்தான் வாழணும் அப்படின்னு அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள். பேராசிரியர் கா அன்பழகன் அவர்கள் பாரதியார் என்ற வித்திலிருந்து முளைத்தது பாரதிதாசன். அந்த செடி பாரதியார்கிட்டருந்து முளைத்தது பாரதிதாசனுடைய செடி. அந்த செடியிலிருந்து ஒரு கொடி முளைத்தது, அதுதான் முடியரசன் என்று கூறியிருக்கின்றார். சொன்னவர் யார்? கா அன்பழகன் அவர்கள். இதில் கோடின்னு இருக்கு, கொடி. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திராவிட இயக்கத்தின் முன்னோடி கவிஞர் என்று முடியரசனை பற்றி சொல்லியிருக்கின்றார். அடுத்த 1940 பின்னாடி வந்த திராவிட இயக்கத்தின் சார்பில் 40 மேற்பட்ட இதழ்களின் கொள்கை முழக்கம் செய்தவர் யார் அப்படின்னா முடியரசன் அவர்கள். அதாவது திராவிடத்திற்கும், அதாவது திமுகன்னு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த கட்சிக்கும் இவருக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அடுத்து அதிலும் குறிப்பாக முரசொலி மற்றும் முத்தாரம் ஆகிய இரு இதழ்களில் இவரது கவிதை இருக்காத நாளே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதழ்களில் தொடர்ந்து டெய்லி டெய்லி அவருடைய கவிதைகள் வந்து கொண்டே இருக்கும் சொல்றாங்க. இன்றும் திராவிட முன்னேற்ற கழகம் நிமிர்ந்து நிற்க காரணம் அன்று முடியரசன் ஆற்றிய இலக்கிய பணியும் காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னா அதற்கு இவரும் ஒரு முக்கிய காரணம். எந்த வகையில காரணம் அப்படின்னா அவர்கள் இலக்கியம் சார்ந்து அவர் ஆற்றிய பணிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மரபு கவிதை கவிஞர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி இந்த காணொலியில் பார்த்துருக்கோம். அப்படி யாரை பார்த்துருக்கோம் அப்படின்னா முடியரசன் அவர்களை பற்றி ஆசிரிய குறிப்புகள் முழுமையாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்கோம். இது போன்ற மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.